பாலஸ்தீனியர்களுக்கு மூன்று வருட தற்காலிக விசா அழைப்பு விடுக்கும் கனடா கனடாவில் உறவினர்கள் இருந்தால் அவர்களது பாதுகாப்பில் மூன்று வருடம் தங்கிக் கொள்ளலாம் என பாலஸ்தீனியர்களுக்கு கனடா அழைப்பு விடுத்துள்ளது உள்ளது உலகம் முழுவதும் போரால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடாக கனடா உள்ளது மறுபக்கம் அமெரிக்கா நடத்தும் பல போர்களில் அந்நாட்டுக்கு ஆதரவு அளித்து அகதிகள் உருவாகுவதற்கும் ஒரு காரணமாகவும் அந்த நாடு இருந்து வருகிறது அதே நேரம் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி போன்ற தீவிரமாக அமெரிக்காவை ஆதரிக்காமல் ஓரளவு நடுநிலையோடு செயல்படும் நாடாக இருந்து வருகிறது கனடா இந்த நிலையில் அந்நாட்டின் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாலஸ்தீனியர்களுக்கு தற்காலிக விசா வழங்கப்படும் என கூறியுள்ளார் காசாவில் இருந்து வெளியே வருவது அவர்களின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவில் உறவினர்கள் இருந்தால் அவர்களது பாதுகாப்பில் மூன்று வருடம் வரை தற்காலிக இருப்பிட விசா பெற்று தங்கிக் கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாணவர்கள் வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான விசாக்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என கூறியுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பே கனடாவிற்கு வந்து தங்கியவர்கள் நிரந்தர விசா பெற்றவர்கள் பாலஸ்தீன் வம்சாவளி கனடா குடிமக்கள் ஆகியோரின் உறவினர்களுக்கு மட்டுமே இஸ்ரேலியர்களுக்கும் விசா வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்பங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது எத்தனை பேருக்கு விசா வழங்கப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படவில்லை ஆரம்பத்தில் காசா மீதான இஸ்ரேலின் போரை தற்காப்பு என கூறி வந்த கனடா தற்போது தனது நிலைப்பாட்டை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது